ப்ரேஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய கிருபை மகா பெரியது. இந்த காலை வேளையில் நாம் அவருடைய பாதத்தில் அவர் நமக்கு இந்த புதிய நாளை தந்தது நிமித்தம் நன்றி செலுத்தி நாம் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து இந்த நாளின் ஆலோசனைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மகிமையின் பாதத்தில் நாங்கள் வருகிறோம். ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பாரும். ஒரு விசை மனம் இறங்கும், அற்புதம் செய்யும், தீமைகளுக்கெல்லாம் விளக்கும். கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை எவ்வளோ பெரிய பொல்லாங்குக்கெல்லாம் விளக்கி காத்தீரே. வரும் நாட்களிலும் எங்களை அப்படி விளக்கும். இன்றைக்கும் எங்களை அப்படி தீமைகளுக்கெல்லாம் விளக்கி காத்தருளும். உங்கள் வார்த்தையினால் எங்களை உயிர்ப்பித்து பலப்படுத்தி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த கால வேளையில் நாம் தேவனுடைய ஆலோசனையை சங்கீதங்களின் புத்தகம் 91வது சங்கீதம் 11வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் தேவனுடைய பார்வையில் ஒரு ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தேவனுடைய தூதர்களாலே பாதுகாக்கப்படுகிற ஒரு மக்கள். இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஸ்பெஷல் ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிற, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவரை விசுவாசித்து அவரையே தேவனாக, தெய்வமாக, ராஜாவாக பாவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். இங்கே சொல்லுகிறார், உன் வழிகளில் எல்லாம். இன்றைக்கு வழிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா சாலைகளும் நல்லா தானே இருக்கிறது, நல்ல வாகனம் செலுத்துவதற்கு நல்ல பாதுகாப்பான சாலைகள் தானே என்று சொல்லுகிறார்கள். இருக்கட்டும். ஆனால் அந்த சாலைகளில் எவ்வளவு சோதனைகள் இருக்கிறது தெரியுமா? எவ்வளவு வேதனைகள் நேரிடுகிறது தெரியுமா? எவ்வளவு சோகங்கள் நேரிடுகிறது தெரியுமா? இந்த சோகங்கள், இந்த வேதனைகள், இவைகளுக்கெல்லாம் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் நம்முடைய எல்லா பயணங்களிலும் அல்லது எந்த சந்தர்ப்பத்திலும் தேவன் நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மை காப்பதற்கு ஒரு சிறப்பு திட்டத்தை வைக்கிறார், ஒரு சிறப்பு கூட்டத்தை அனுப்புகிறார். அந்த கூட்டம் யார் அப்படின்னா, அவங்க வர்றதுனால ஒரு பெரிய டிராஃபிக் ஜாமெல்லாம் ஆகாது. அவங்க யாருடைய கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க. நம்மை பாதுகாக்கிற தூதர்களை நம்ம கூட சில சமயம் பார்க்க முடியாது. பல நேரங்களில் மிகுந்த உன்னத நிலையில் அல்லது உன்னத ஜப நேரத்தில் நாம் அவங்கள பார்க்கலாம். ஆனால் நம்மை சுற்றிலும் அவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நாம் எந்த பணியாக இருந்தாலும், எந்த அலுவலாக இருந்தாலும், எந்த பயணமாக இருந்தாலும், எங்கே வீட்டிலே நாம் இருந்தாலும், அங்கே நம்மை காக்கும்படிக்கு வெளியிலிருந்தோ, மற்றவர்களாலோ, எதிரிகளாலோ, அல்லது சாத்தானாகிய நம்முடைய பரம எதிரி இருக்கிறான் இல்லையா, அவனாலோ நமக்கு தீமையோ பொல்லாப்போ நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள், அந்த தூதர்கள், நமக்கான தூதர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த தலைவர்களுக்கு அரசாங்கத்தாலே பாதுகாப்பு கொடுக்கப்படும். பல நேரங்களில் பல அரசாங்கம் மாறும்போது அந்த தலைவர்களை அவர்களுடைய பாதுகாப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வாபஸ் வாங்கி, இனி உங்களுக்கு அப்படிப்பட்ட ஸ்பெஷல் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதான் இந்த உலகத்தில் உள்ள பாதுகாப்பு. ஆனால் உங்களுக்கும் எனக்காகவும் தேவன் வைத்திருக்கிறதான பாதுகாப்பு தூதர்கள் எக்காரணம் கொண்டும் நம்ம வீட்டு வாபஸ் வாங்க மாட்டாங்க. ஏன்னா நாம் தேவனுடையவர்கள், அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய இரத்தத்தாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், அவருடைய இரத்தத்திலும் மாம்சத்திலும் நாம் புசித்து பானம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய சாயலாக இருக்கிறோம், அவருடைய ரூபமாக இருக்கிறோம், அவரை சார்ந்து இருக்கிறோம், அவரை நம்பி இருக்கிறோம், அவரை பற்றி இருக்கிறோம், அவருக்காக வாழ்கிறோம், அவரையே நோக்கி பார்க்கிறோம், அவர் இல்லாமல் வேறு யாரும் தெய்வம் இல்லை, ரட்சகர் இல்லை என்கிற உண்மையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கான தூதர்களை நம்முடைய வழிகளிலெல்லாம் காக்கும்படிக்கு அனுப்புவார். யோசித்து பாருங்கள்,
நம்ம இப்போ நாம் ஒருவேளை ஒரு இருசக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ சாலையில் செலுத்தி சென்று கொண்டு இருக்கிறோம். செல்லும்போது நம்முடைய பயணம் அப்படின்றது ஆண்டவருடைய சமூகம் முன் செல்வதாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அங்கே நமக்கு நம்முடைய அந்த முதலாவது சாலைகளிலே நமக்கு இடையூறு இல்லாமல் அதை நடத்துகிற தெய்வம். நாம் பல நேரங்களிலே சாலைகளிலே நம்ம கூட கவனக்குறைவாக இருந்திருக்கலாம், ஆனால் தேவன் தம்முடைய தூதர்களை வச்சு நம்மளை பாதுகாத்திருக்கிறார். பயங்கரமான சூழ்நிலைகளிலெல்லாம் நான் சாலைகளில் கடந்து போகும் பொழுது அங்கே எவ்வளோ பெரிய தீமைகளுக்கெல்லாம் கூட அவர் விலக்கி காத்திருக்கிறார். அப்போது நம்முடைய தேவன் அந்த நேரத்தில் கூட நம்மை எந்த விதமான தாமதமும் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கான தூதர்களை வச்சிருக்க தான் செய்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்னால் உன் வழி அது, நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு இன்றைய பயணம் ஒரு 1000 கிலோமீட்டரான பயணம் என்று வைத்துக்கொள்ளுங்களேன், வான்வழி பயணத்தை வச்சுருக்கீங்கன்னீங்களே, அதில் கூட உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் நிமித்தம் அங்கே உங்களோடு பயணம் செய்கிற எல்லாருக்குமான பாதுகாப்பு இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய விஷயம். ஒரு முறை நாங்கள் என்னுடைய ஊழிய ஆரம்பத்தில் ஒரு தொடர் வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று தொடர் வண்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று விட்டது. நின்று விட்டாலும் அந்த வண்டிக்கு அடியில் தண்டவாளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய எருமை மாடுகள் அடித்து செத்து அப்படியே சதை பீந்து கிடக்கிறது. வாகனம் அந்த வண்டியை எடுக்க முடியாது அப்படிப்பட்ட நிலைமையில். ஏன்னா போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகவும் வருவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. சில மணி நேரம் அந்த வண்டி அங்கிருந்து நகர்வதற்கு தாமதமாகிவிட்டது. அதனால் அந்த சமயத்தில் தான் அந்த ஒரு நாள் அந்த வாரத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊழியத்திற்கு சென்றிருந்தோம். அந்த ஊழியத்திற்கு சென்றிருக்கும்போது அங்கே நான் அந்த கிராமத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெபித்து முடித்துவிட்டு உறங்கிவிட்டேன். உறங்கிவிட்ட பிறகு எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தில் ஒரு அசுத்தாவி பயங்கர ஜகஜாண்டி உயரத்தில் நின்று கொண்டிருந்தது. அப்போ கையில் ஒரு குழந்தையோடு, அப்போ நான் அந்த அசுத்தாவியை நான் பார்த்து என்ன இது என்று பார்த்து கொண்டிருக்கிற போதே அந்த அசுத்தாவி என்னோட கூட பேசிச்சு. என்னென்னு தெரியுமா, நீ எப்படி இங்கே வந்த, நான் உன்னை ட்ரெயின்லேயே வந்து ட்ரெயினை கவிழ்த்திடணும்னு சொல்லி தானே எரும மாடெல்லாம் அனுப்புனேன், எப்படி இங்கே வந்த அப்படின்னு அந்த பிசாசு கேட்டுச்சு. அப்போ நான் அதற்கு பதில் சொன்னேன். சொப்பனத்தில் தான் நல்ல ஞாபகம் இருக்குது. என்ன சொன்னேன் தெரியுமா, என்னை இயேசு ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார், நாங்கள் அவருடைய வேலைக்காக இங்கே வந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னேன். சொப்பனத்திலே தான், நான் சாதாரணமாக நேரடியாக பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. அப்போது அந்த அசுத்தாவி, உயரமாக இருந்த அந்த அசுத்தாவி ஒரு பெரிய பெருச்சாளியை எப்படி இருக்கும், பெரிய பெருச்சாளி, அந்த பெரிய பெருச்சாளி சைஸுக்கு மாறி ஓடிவிட்டது. கண்ணால் பார்த்து கொண்டிருந்தேன். ஏறக்குறைய 2 மணி இருக்கும். மறுபடியும் அந்த தூக்கம் கலைந்து விட்டது. எழுந்து அமர்ந்து கொண்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன. ஆண்டவர் சொன்னார், அவ்வளோ பெரிய சதியை அரங்கேற்றுவதற்கு சாத்தான் அவனுடைய சதி திட்டத்தை வச்சிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் அந்த தொடர் வண்டியில் பயணம் செய்தது நிமித்தம் அந்த வண்டி காக்கப்பட்டது என்று சொன்னார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய வழிகளிலும் நம்முடைய பிரயாணங்களிலும் நம்மை பாதுகாக்கிறதற்கான தூதர்களை வச்சிருக்கிறார். பிசாசு சவால் விட்டான் என்கிட்ட, எப்படி இங்கே எப்படி வந்த எனக்கு தெரியாமல், நான் தான் உன்னை ட்ரெயின்லேயே கவுத்தரலான்னு பார்த்தனே, 120 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ட்ரெயினில் 8 எருமமாடு அடியில் ஒரு எருமமாட்டு கொம்பு தண்டவாளத்தில் குறுக்க இருந்துருந்துச்சுனாவே அந்த வண்டி தூக்கி எறியப்பட்டிருக்கும். அந்த கொம்பு மட்டும் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. பிசாஸ் அவ்வளோ பெரிய சதி திட்டம் வச்சுருந்துருக்கிறான். ஆனால் தேவன் பாருங்கள், அதில் ஒரு கொம்பு கூட 8 எரும மாடுக்கு 16 கொம்பு இருந்திருக்கும். ஒரு கொம்பு கூட தண்டவாளத்தினுடைய குறுக்க இல்லாமல் மாடுகளெல்லாம் உள்ளவே தண்டவாளத்துக்கு அடியிலேயே சிதைந்து போய் கிடந்துச்சு. அன்பானவர்களே, நம்ம தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன்னுடைய பயணம் பிசாசுக்கு எரிச்சலாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய பயணம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும்.
ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைங்க. நம்முடைய பயணங்கள் எல்லாம் அவரை முன்வைத்து தான் செல்கிறோம். அந்த பயணங்களிலெல்லாம் அவர் நம்மை சகல தீமைகளுக்கும் விலக்கி காக்கிறார். உங்களை காப்பார், இனிமேலும் காப்பார். அதனால தான் வசனம் சொல்லுது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இது மாற்றமில்லாத வார்த்தை. எந்த சிறிய பயணமோ பெரிய பயணமோ, குறுகிய தூர பயணமோ நெடுந்தூர பயணமோ, எந்த பயணத்திலும் தேவன் தம்முடைய தூதர்களை உங்களுக்காக அனுப்பியிருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கடந்து செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை கொண்டு திடப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வழிகளில், எங்கள் பயணங்களில் நீர் எங்களோடு எந்த வண்ணமெல்லாம் இருக்கிறீர் என்கிறதை நாங்கள் அறிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த சிந்தனை துளிகளை கவனித்து கொண்டிருக்கிற, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை சந்தியும். சுவாச குடும்பங்களிலோ இதோ சிந்தனை துளி கவனித்து கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ சரீர பலவீனங்கள், சோர்வு, எந்த மனவேதனை எதுவாக இருந்தாலும் எங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் முறியடித்து உம்முடைய பிள்ளைகளை வாழ வைங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்கள், வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் சமூகமும் உங்கள் தூத பட்டாளமும் அவர்களோடு கூட இருக்கட்டும், நடத்தும், அதிசயங்களை செய்யும், வசனத்தின்படியான பாதுகாப்பை தார். இன்றைக்கு பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறும் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எங்கள் தேவன் பெரிய காரியங்களை செய்யும். அவர்கள் பிரவேசித்திருக்கிற புதிய வருஷம் அவர்களுக்கு மிகுந்த நன்மை தருகிற வருஷமாக இருக்கட்டும், அதிசயங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அளவில்லாத நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் பெருகும். உங்கள் வழிகளிலெல்லாம் அவர் தம்முடைய தூதர்களை வைத்து உங்களை காக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா.